இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கிய இயற்கை வைத்திய ஆலயம் இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட் வைத்தியன் யூடியூப் நியர்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோட நம்மளுடைய கை வைத்திய முறைகளில் அடுத்ததா நம்ம பார்க்க போறது தேள் அல்லது கொடுக்கன் இது சில சமயங்களில் நம்ம வீட்டு சுவர்களில் இருக்கோம் மேசைகளில் அப்படி ஒழிஞ்சிருக்கோம் மற்ற இடங்களில் கூட இது காணப்படும் இது ஒன்றுலேருந்து மூணங்கில் நீளம் உடையதாகவும் விஷமுடைய ஒரு சின்ன வால் உடையதாகவும் இருக்கும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இது மேலே நம்ம கை கால் பட்டாலே உடனே டொஃப்னு கொட்டிடும் அது கொட்டின விஷம் வந்து நமக்கு தாங்க முடியாத வேதனையை கொடுக்கும் கொடைச்சல்னு சொல்லுவாங்க எங்கே கொட்டிச்சோ அந்த இடம் அப்படியே குடையும் இதுக்கான வைத்தியம் ரெண்டு முறைகள் இருக்குது அதில் ஒன்று தேல் கொட்டின உடனே ஈர வெங்காயத்தை எடுத்து அந்த கடிவாயில கொஞ்ச நேரம் தேய்ச்சி விட்டோம்னாலே அந்த கடுகடுப்பு தீர்ந்து போயிடும் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முறை நவ்வப்பழம் சார் இருக்குல்ல நாகப்பழம் சார் அதில் கொஞ்சம் சுண்ணாம்பை வச்சோம்னா அது அப்படியே தண்ணியாக கரைஞ்சிரும் அந்த சுண்ணாம்பு தண்ணியை எடுத்து தேல் கொட்டின வாயில் வச்சோம்னா அந்த விஷம் கம்ப்ளீட்டாக நீங்கிருமா தேள்லையே பலவகை உண்டு மட்டத்தேள்னு சொல்லுவாங்க மட்டத்தேள் நண்டு வாய்க்காலி தேனி குழவி இதுகளில் எது நம்மளை கொட்டினாலும் உடனே சுண்ணாம்ப பூசி அதுக்கப்புறம் கத்திரிக்காயை சுட்டு அது மேலே கொஞ்சம் வச்சு விட்டோம்னா குணமாயிடும் இதுக்கும் பல வைத்திய முறைகள் இருக்குது மட்டை தேள் நண்டு வாய்க்காலி தேனி குழவி இதில் எது கடித்தாலும் ஞாயிறுவி பூண்டு இருக்குது பாருங்கள் அந்த கொழுந்த கசக்கி கடிவாயில் தேய்ச்சோம்னா அந்த விஷ குணம் வந்து நம்ம உடம்பு விட்டு நீங்கிறோம் அடுத்தது சுண்ணாம்பையும் ஒட்டரை இருக்குது பாருங்கள் நம்ம சுவர்களில் மேலே ஒட்டரை படிஞ்சிருக்கும் அதையும் சேர்த்து நல்லா மசிச்சு கடிவாயில் போட்டாலே விஷகுணம் நீங்கிடும் அடுத்த வைத்திய முறை இதில் என்னென்னா உருளைக்கிழங்க கத்தியால் சீவி அதை அரைச்சி கடிவாயில் போட்டால் கூட இந்த மட்டைத்தேல் நண்டு வாய்க்காலி தேனி குழவி கடிச்சா அந்த விஷம் வந்து நம்ம உடம்பை விட்டு நீங்கிடும் பெருங்காயத்தை தண்ணியில் நல்லா கரைச்சி கடிவாயில் பூசினாலும் அந்த விஷகுணம் காணாமல் போயிடும் அடுத்தது ஒரு சேலையில் மண்ணெண்ணெண்ணெயை தேய்ச்சி கடிவாயில் போட்டு அது மேலே மண்ணெண்ணெயை கொஞ்ச நேரம் அப்படியே ட்ராப் ட்ராப்பாக விட்டுக்கிட்டே இருந்தாலும் அந்த கடிச்சதனுடைய அந்த வழி நீங்கி விஷகுணம் காணாமல் போயிடும்